வணக்கம். ஒருமுறை வந்தவங்க மறுமுறையும் வரணும், மறுமுறை வந்தவங்க தலைமுறைக்கும் வரணும். அப்படி இருக்கணும் தரமும் விலையும், அதுதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், எங்கள் சேவை என்றும் உங்களுக்காக. வணக்கம், நான் உங்க விஜய் சுவாதி கிருஷ்ணன். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போறோம். சோ எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரே பேர் ஆரி பத்தி தான். சோ ஆரி அர்ஜுனன், தி டைட்டில் வினர் ஆஃப் பிக் பாஸ், எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேர் தான் மூளை முடுக்கெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கு. அதுவும் நிறைய ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காரு. சோ எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறதுல தெரிய வருது. இப்போ நம்ம ஆரி பத்தி டீடைல்டா ஒரு சில விஷயங்களை, மக்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற விஷயங்களை பார்க்க போறோம். எஸ், ஆரி அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் முதல்ல நடிகரா நல்லா தெரியும். சோ நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரியோட முதல் திரைப்படம் நெடுஞ்சாலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி ஆடும் கூத்து அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ட்ராமா சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற படம் தான். ஆனால் அந்த படம் விமர்சனம் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்தாலும் வசூல் ரீதியாக பெருசாக ஓடவே இல்லை. நிறைய பேத்துக்கு அப்புறம் படம் இருக்கிறதே தெரில. ஆரியோட ஆக்டிங்காக அந்த படத்தை நல்லா பாராட்டினாங்க. ஸோ விமர்சனம் ரீதியாக மட்டும் இல்லைங்க, அந்த படம் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்கு. ஆடும் கூத்து தான் ஆரியோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்ச எல்லோரும் லெஜெண்டாக பார்க்குற இரண்டு பேர் தமிழ் சினிமானா பாலச்சந்திரன், பாரதி ராஜா. இரண்டு பேரும் இணைஞ்சு நடித்த ஒரே படம் இரட்டை சுழி தான். அந்த படத்தில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ பாரதி ராஜா பாலச்சந்திரன் நடித்த இரட்டை சுழி திரைப்படத்தில் நம்ம ஆரி வந்து ஹீரோ பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கை கொடுக்கல, விமர்சனம் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி. அப்படிங்கிற படம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டடன் டடன் டான் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலை ஆரிக்கு ஒரு பெருசாக சூப்பராக கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் அவங்க பிற தார்பாய் முருகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நல்லா பேசப்பட்டுச்சு. அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்குச்சுன்னு கூட சொல்ல முடியும். அந்த படத்துக்காக 2 வருஷம் செலவு பண்ணி பயங்கரமாக வெயிட் எல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாரு. அதில் பாட்டும் சரி சண்டை காட்சிகள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ நெடுஞ்சாலை அவருக்கு ஒரு பவர் பேக்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாலை பொழுதின் மயக்கத்திலேயே சொல்லி படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ரொம்ப பெப்பியாக கிளாஸாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, டீம் எதிர்பார்த்த அளவுக்கு படம் அவ்வளோக்கா ஓடலை. பட் ஓ பேபி கேர்ள் அப்படிங்கிற பாட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. அப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓ பேபி கேர்ள்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு அந்த படத்தோட பாட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதை என் 6 அப்படிங்கிற படத்தில் கமெண்ட் ஆயிருந்தாரு. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக மொத்தமாக 14 கிலோ வெயிட்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக ஹீரோஸ் வந்து வெயிட் ஏற்றுறாங்க, கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிற பெரிய நியூஸாக இருக்கும். பட் ஆறு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவர் பெரிய ஹீரோ இல்லாத காரணத்தினாலே இவ்வளோ சிரமப்பட்ட எந்த நியூஸுமே வெளியில் வரல. ஸோ 14 kgs வந்து ஒரு படத்துக்காக கம்மி பண்ணியிருக்காரு. ஸோ கதை என் 6 படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை. அப்படிதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவோட ஒரு அமானுஷ்ய படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா காம்பினேஷனில் ஆரி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படம் நல்லா பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் தரணி, உன்னோடுக்கா, முப்பரிமாணம், நாகேஷ் திரங்கம் சொல்லிட்டு பல திரைப்படங்கள் பண்ணாலுமே எந்த படமே அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. என்ன அப்படின்னு தெரில. பட் அவர் நல்ல ஆக்டராக இருந்தாலுமே அவர் சாய்ஸ் ஆஃப் த ஃபிலிமா இல்லை படம் தோற்குதா அப்படின்னு தெரில, அவருக்கு நிறையா தோல்விகள் பார்த்துட்டார் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அலேகான்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய படங்கள் பேக் டு பேக் வச்சிருக்காங்க. பிக் பாஸில் இருக்கும் போது அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் நிறையா இருந்துச்சு, அதையும் தாண்டி வின் வேற பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற தாண்டி அவர் தன்னை மெயின்டைன் பண்ணிக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னே சொன்னாங்க. நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கும் அண்ட் அவருக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் எப்போதுமே இருக்குது. அது அவருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே உன்னிப்பாக இருப்பார். அந்த வகையில் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு பாடி ஸ்கல்ப்டிங்காக அதை சொல்லிக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உடல் பயிற்சிகள் அதையும் தாண்டி அவங்க பாடி கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்திருக்காரு. ஸோ எஸ் அதுபடி யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தப்போ கண்டிப்பாக எப்போதுமே நான் மார்னிங் நானும் ஜிம் போயிடுவேன், அதை ஸ்கிப்பே பண்ண மாட்டேன், என் உடலை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர குறியாக இருப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி எப்போதுமே நான் உடல் பயிற்சியை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் யாருக்கெல்லாம் உடல் பயிற்சி பாடி ஸ்கல்ப்டிங் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆட்டோகிராஃப் படத்துக்காக இயக்குனர் சேரன், சுப்பிரமணியபுரம் படத்துக்காக சசிகுமார், யோகி படத்துக்காக அமீர், மிருகம் படத்துக்காக ஆதி, கற்றது தமிழ் படத்திற்காக ஜீவா, ஆயிரத்திலுவன் படத்துக்காக பார்த்திபன், ஈரம் படத்துக்காக சிந்து மேனன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே பாடி ஸ்கல்ப்டிங் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட்டை அப்போலேருந்தே நல்லா கைக்குள்ள வச்சிருக்காரு, தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இதுக்கு இடையில ஆட்டோகிராஃப் படத்துக்காக சேரனுக்கு பாடி ஸ்கல்ப்டிங் உடல் பயிற்சிலாம் கற்றுக் கொடுக்கும் போது தான் நல்லா பழக்கமாயிட்டு அவரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படத்தில் அறிமுகமாயிருக்காரு, சினிமாக்களை நடந்திருக்காரு.
ஆரியோட சினிமா கேரியர் மட்டும் இல்லைங்க, அவங்க வாழ்க்கையிலேயே பல திருப்பங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 லண்டனில் வசித்து வந்த இலங்கை தமிழச்சியான நதியா அப்படிங்கிறவங்கள காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் அடையாளமாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது அப்போ ட்ரெண்ட் ஆகலை, அப்போ ஜூலின்னு ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு அவங்க சீசன் ஒன்லே பிக் பாஸ்குள்ளெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஆரி அவங்களோட பங்கு இருப்பதில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆரி அப்படிங்கிற இன்னொரு முகமும் வெளியே வந்துச்சு அப்படின்னே சொன்னாங்க. அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் எல்லாருமே விவசாயம் மாறணும், எல்லாரும் ஃபார்மர்ஸாக மாறி தனக்கு வேண்டிய உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாற்றத்துக்கு முதல் படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவோம் மாற்றுவோம்னு சொல்லிட்டு அவர் அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அமைப்பில் பல விஷயங்களை யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்லேயே முதல் திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு விவசாயி அப்படிங்கிற திட்டத்தை கமல்ஹாசன் அவர்கள் வச்சு ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அந்த விவசாயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அதுக்கான கண்டிப்பாக நாலேஜ் தரணும் அப்படிங்கிறதுல பயங்கர தெளிவாக இருந்தார். நிறைய யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய மரக்கன்றுகளை நட்டியிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். ஆரி பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. நிறைய மரக்கன்றுகள் நட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கான கின்னஸ் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமும் சொல்லியிருக்காரு, அதுக்கான பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் நம்ம எங்கே போனாலும் கையெழுத்து அப்படிங்கிறது வேணும். அந்த கையெழுத்தை எல்லாருமே உங்கள் தாய்மொழியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரமும் நல்லா பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய நல்ல குவாலிட்டிஸ் ஆரிக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல இருக்காரு. அவரெல்லாம் அப்போவே பார்த்து பிக் பாஸ்குள்ளே விட்டுருந்தாங்கன்னா அப்போவே அவருக்கு நல்ல பேர் வந்திருக்கும். ஜூலியை விட்டுட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் பல அடிகள் தாண்டி சினிமா வாழ்க்கையிலும் பல விஷயங்கள்லாம் தாண்டி கடைசியில் வந்து பிக்பாஸ் ஒரு பெரிய இலக்காக பார்த்து அந்த இடத்துல கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியே ஆகணும் நம்மளோட கடைசி வாய்ப்பாக நினச்சி பயங்கரமாக போராடி ஆரி பந்தத்தில் போனார். ஸோ ஆரிக்கு ஆரம்பத்தில் உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங் கேங்காக ஃபார்ம் ஆக ஆரம்பித்தோன்னே அவர் வந்து நான் தனி மனிதன் தனி உருவம் நின்று ஜெயிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போக ஆரம்பித்தோன்னே எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 11 முறை நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ 11 டைம்ஸ் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுலேயும் 2-3 டைம் வந்து கேப்டன் ஆனதுக்காகவும் சரி தீபாவளி டைமும் சரி இந்த மாதிரி டைமில் நாமினேட் ஆகாமல் போயிருக்காரு. இல்லைன்னா அப்பவும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ எதிர்ப்புகள் அவ்வளோ சண்டைகள் எல்லாத்தையுமே தாண்டி தனி மனுஷனாக நின்றதுக்கான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 10-15 கோடி வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசனில் டைட்டில் வின்னருக்கும் ரன்னர் அப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓட்டுகள் தான் வித்தியாசம் இருக்கும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக 10 கோடிக்கு மேலே பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸில் வின் பண்ணது ஆரிக்கு மட்டும்தாங்க. ஸோ ஆரி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இன்ன நாட் ஒரு நல்ல பர்சன். அவர் சினிமா வாழ்க்கையிலும் சரி அவர் ரியல் லைஃப்லையும் சரி எப்போதுமே நல்லதே நடிக்கக்கூடிய பர்சன் தான். ஸோ இப்போ வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போகிறாரு. நிறைய திரைப்படங்கள் கைக்குள்ள வச்சிருக்காரு. அண்ட் எல்லா படமும் வீட்டாரதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். படம் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனல் லைஃப்பில் பண்ணுற எல்லா சோஷியல் ஆக்டிவிட்டியுமே எப்போதுமே சூப்பராக இருக்கு, வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது நியூஸா இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு ஆரி எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம குமுதம்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா ஆரி ஸ்டைல்ல பை. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 1000 விழிகள் என் மகள் மீது குவிந்த அத்தருணத்தில் நினைத்தேன் ஐயா. சிப்பிக்குள் முத்தாய் என் மனைவிக்கு தெரிந்த என் மகளை பார்க்கும்போது உணர்ந்தேன். என் மகளின் ஆசையை நிறைவேற்றி அவள் மகிழ்ந்த அத்தருணம் முழுமையடைந்தேன். ஒரு அப்பாவாக இந்த எல்லா தருணங்களிலும் நான் உணர்ந்தேன் அவளை ஒரு தேவதையாக. பல ஆண்டுகள் அனுபவமிக்க ஒரு உற்பத்தியாளரின் இயற்கையான வைர நகைகள் உங்களுக்காக அதே உற்பத்தி விலையில். தேங்க்ஸ் டு EFIF டைமண்ட் ஜுவல்லரி, நம்பர் 57 GN செட்டி ரோட், நியர் ஜெயின் டெம்பிள், டி நகர், சென்னை.